செல்வங்கள் இங்கே வந்து பயனடக்கூடிய வகையிலே இந்த விழா இந்த புத்தக திருவிழா அமைக்கப்பட்டுள்ளது. என்னோட அன்பான வேண்டுகோள் எல்லாம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரும் நேரத்தை வீணாக வேற கழிவிடாமல் புக்க வாங்கி படிங்க. ஒரு புத்தகம் வாங்குவது என்பது வாழ்வியலுடைய மிக முக்கியமான சேமிப்பு என்று எங்களுக்கு தெரிந்த ஆசாரங்களா சொல்லுவாங்க. புதிதாக பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பல்வேறு நூல்கள், ஏறத்தாழ 100,000-க்கும் மேற்பட்ட நூல்கள் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. நான் படிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு தொழில வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருந்தனால வந்து இந்த படிக்கக்கூடிய சூழல் வரல. இந்த பாராளுமன்ற உறுப்பினராக போன பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு மனிதன் மானத்தோடு வாழ்வதற்கும் சுயமரியாதோடு நிமிர்ந்து நிற்பதற்கும் இந்த புத்தகம் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கிற புத்தக கண்காட்சியை இங்கே வந்துள்ள சேலம் மக்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்தகம், அதாவது படிக்கக்கூடிய இந்த புத்தகம் வந்து அதுக்கு ஒரு நமக்கு ஒரு வயதே கிடையாது. எந்த காலத்திலையும் படிக்கலாம். மழலையில் தொடங்கி நம் வாழ்க்கை முடியும் வரை படிக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம். சாதாரணமாக கடையில் வந்து எல்லா புத்தகங்களுமே கிடைக்கும். ஆனால் வித்தியாசமான புத்தகங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு புத்தக கண்காட்சிகளில் தான் அது போன்ற புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும். இந்தியாவிலேயே தமிழகத்தில் முதல் முதலாக இன்டர்நேஷனல் புத்தக திருவிழாக, அதாவது உலக புத்தக திருவிழாவா நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரும் ஜனவரியில் நடத்த உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உலக புத்தக தினம் ஒன்று, அந்த புத்தக தினத்திலே ஒருவர் அப்போதைய முதல்வரிடம் ஒரு ஆட்டோகிராஃபை நீட்டி எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஒரு கணமும் யோசிக்காமல் ஒரு வாசகத்தை அந்த முதல்வர் எழுதுகிறார். அந்த வாசகம்தான், உலகத்தில் புத்தகத்தை படிப்போம், உலகத்தையே புத்தகமாக படிப்போம் என்பது. அவர் யாரும் அல்ல, நம்முடைய முன்னாள் முதல்வர் மூதறிஞர் கலைஞர் அவர்கள். இந்த புத்தக கண்காட்சி எப்படி தொடங்கியது என்று சொன்னால், அப்போது கலைஞர் முதலமைச்சர் எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் வந்து கலைஞரை சந்தித்து சென்னையில் இது ஒரு பெரிய புத்தக கண்காட்சியை தொடங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது அவரே இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து சென்னையில் ஒரு புத்தக திருவிழாவை தொடங்கி அதற்கு 1 கோடி ரூபாய் நிதியையும் தந்து அதிலிருந்து வருகின்ற வட்டியை எழுத்தாளர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது 12,000 பஞ்சாயத்துகளிலும் நூலகங்களை உருவாக்க வேண்டும் என்று சட்டம் போட்டவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மட்டுமல்ல, அவர் சென்ற இடமெல்லாம் தனக்கு கிடைக்கிற புத்தகங்கள் சால்வைகளாக எனக்கு தரக்கூடாது, புத்தகங்களாக எனக்கு தர வேண்டும், அந்த நூல்களை நான் மற்ற நூலகங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற நூலகங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து லட்சக்கணக்கான நூல்களை இன்றைக்கு அனைத்து நூலகங்களுக்கும் வழங்கி வருவோர் நம்முடைய இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். Thank you.
அரியணையமது ஆடி பாடி நம்மளெல்லாம் ஆடி பாடி கொண்டாடுவோம் பண்ணை தமிழ் நினைந்து தமிழ் ஆட்சி செய்யும் நிலையை கண்டோம் அரியணையமது உலகத்து மொழி ரனிலே உயர் நனிச மொழி என்று உலகத்து மொழி ரனிலே உயர் நனிச மொழி என்று புறக்க கூதி பாடினோம் புகழ் நொங்க ஆடினோம் இந்த புத்தக திருவிழாவில் நாமும் நமது குடும்பமும் குடும்பத்தாரும் அண்டா அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் மற்ற அனைத்து பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு இந்த புத்தக திருவிழாவை ஒரு சிறப்பான ஒரு ஒரு நிகழ்வாக மாற்றி நமது குழந்தைகள் அடுத்த தலைமுறையினரை புத்தக வாசிப்பிற்கு உள்ளாக்கி அவர்களுடைய மனதையும் சீர்மைப்படுத்தி ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன்.